விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பெற்ற குழந்தையை கொடூரமாக தாக்கி அதை வீடியோவாக பதிவு செய்த பெண்ணுக்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மனநல பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த தகவல்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பூமிநாதன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பூமிநாதன், இது பற்றிய தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பரிதா. கடந்த சனிக்கிழமை மாலை ஒரு வீடியோ ஒரு குழந்தையை வந்து தாக்கும் கொடூரமாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதனை தொடர்ந்து அந்த தாக்கியது யார் என்று விசாரணையின் போது அவர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மணலப்பாடி அடுத்த மணலப்பாடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மோட்டூர் கிராமத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. அவர் பேர் துளசி, அவரது கணவர் பேர் வந்து வடிவழகன். இவருக்கு வந்து இரு பிள்ளைகள் இருக்கின்றன, கோகுல் மற்றும் பிரதீப். பிரதீப் தான் தாக்கப்பட்டார். இதனை தொடர்ந்து அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு செய்யப்பட்டது. துளசி மீது துளசியை பிடிக்க தனிப்படை சத்தியமங்கலம் ஆய்வாளர் தங்க குருநாதன் தலைமையில் அமைக்கப்பட்டது. இவர்கள் ஆந்திரா சென்று துளசியை கைது செய்து வந்தனர். ஆந்திராவில் ராம்பள்ளி, சித்தூர் மாவட்டம் ராம்பள்ளி என்ற பகுதியில் ஒரு கோழிப்பணியில் வைத்து அவரை கைது செய்து இன்று காலை அவரை சத்தியமங்கலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு செஞ்சி அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர் மேலும் வந்து மனநிலை பரிசோதனை செய்யப்பட வேண்டியுள்ளதால் அவர் தற்போது முண்டியம்பாக்கம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து செஞ்சி குற்றவியல் நீதிமன்றம் தினேஷ் அவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் இருக்க போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பூமிநாதன்.